ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிரேம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு மலைக்கு வந்திருக்கோம், மலைக்கோவில். ஸோ இந்த மலைக்கோவிலை பற்றி நம்ம நண்பர் வந்து ஸ்பெஷலாக சொல்லுவார். சொல்லுங்கள், மலைக்கோவில் பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் வந்து வேல்மலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்புலி திருமல கோயிலோட சேர்ந்தது தான் இந்த கோவில் தான். பண்புலி திருமல கோயிலில் உள்ள முருகன் மாதிரியே இங்கேயும் மலை மேலே முருகன் இருக்கும். இந்த மலை வந்து ஒரு வேல் வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வேல்மலை அப்படின்னு பேர். இங்கேயும் வந்து எல்லா வித முருகனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக அங்கே நடத்துவாங்க. விஷயங்களும் இங்கே சிறப்பாக இருக்கும். சூரசம்ஹாரம் அடுத்து வரப்போகுது. சூரசம்ஹாரம் அடுத்து நம்ம கார்த்திகை மாதம், கார்த்திகை மக்கள் ஃபுல்லாக எல்லாம் விரதம் இருந்து வருவாங்க. சஷ்டி விரதம் இருப்பாங்க, இங்கே வந்து பால்குடம் எடுப்பாங்க. அதே மாதிரி காவடி, அலகு குத்துதல் எல்லாமே இங்கே நடைபெறும். இங்கே வந்து ஒரு நீர் வற்றாத ஊற்று இருக்குது. எங்கே இருக்குது? வேல் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க, கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அதுலேருந்து தண்ணி எடுத்து யாரும் பயன்படுத்தக்கூடாது, கோயிலுக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது 365 நாளும் அந்த ஊற்றில் வந்து நீர் வற்றாமல் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொட்டை பாறை மாதிரி தான் இருக்கும். இதில் எங்கே தண்ணி நின்னாலும் ஓடிடும். ஆனால் இதில் ஒரு கிடங்கு மாதிரி இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். பட் ஆனால் நம்ம எவ்வளோ வெயில், நீங்கள் எந்த மாதம் வந்தாலும், தை மாசி பங்குனி புரட்டாசி எப்போ வந்தாலும் சரி, இங்கே வந்து தண்ணி இருக்கும். ஏன்னா ஊற்றுல உள்ள தண்ணி எல்லாம் நினைப்பாங்க மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஊற்று தண்ணி இங்கேருந்து கீழே தண்ணி பெய்கிட்டே இருக்கும். ஆக்டர் யோகி பாபு வந்து என்ன பண்ணியிருக்காரு? வேலி போட்டு கொடுத்துருக்காரு. காமெடி நடிகர் யோகி பாபு வந்து இந்த வேலியை போட்டு கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக கோயில் சுற்றி இந்த வேலி தான் போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா? சுத்திட்டு வருவோமா? சுத்திட்டு வரலாம், டேஞ்சர். இந்த மலையோட சிறப்பம்சம் வேற எதுவும்? இது வந்து முருகன் கோயில். இதுதான் முருகன் கோயில். ஸோ இப்போ பூட்டியிருக்காங்கண்ணா, யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல.
தெரியுதா? அது வந்து சோனா கோயில் மாதிரி இருக்கா? ஆமாம், அது வந்து சோனா. அந்த ஊற்று ஊற்று ரசியல் ஊற்று இருந்ததில் முன்னாடி போட்டிருந்தாங்கல்ல, அதாவது நம்ம குற்றாலம் பொங்குமா கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அகத்தியர் வந்து மூழ்கி இங்கே வெளியே வந்துடுவார். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும்.